எங்கே செல்கிறாய் மனிதா? உன் பாதை சரிதானா? கவனி செயல்படு. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இறைவா, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். சுவாமி, உயிருள்ள எங்கள் தகப்பனே, உம்முடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்விலே ஒவ்வொரு நிகழ்வுக்கும் முன்னதாக ஒவ்வொரு நாளும் செபத்திலே உம்மோடு இணைந்திருந்தார். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய குடும்ப வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே உம்மிடம் ஜெபிப்பதில் நிலைத்திருக்கக்கூடிய வரத்தை எங்களுக்கு தருவீராக. ஜெபமே ஜெயம் என்ற தாரக மந்திரம் எங்களுடைய உள்ளத்தில் என்றும் பசுமையாக இருக்கட்டும் தகப்பன. இதனால் எங்களுடைய பலம் முழுவதையும் உம்மிடமிருந்து ஜெபத்தின் வழியாக பெற்றுக்கொள்ளுவோம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வளர செய்தனர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் பிதாவே. ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 6:12. அந்நாள்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறை வாழ்த்துக்களும் வணக்கம். அன்பானவர்களே, இயேசு நமக்கு ஒரு அருமையான மாதிரியை காட்டுகிறார். மக்களுக்கு போதிக்கும் முன்பாக இரவிலே ஜெபிக்கிறார், அதிகாலையிலே ஜெபிக்கிறார். யோவான் நற்செய்தி 8:1 பார்க்கிறோம், அவர் ஜெபித்து விட்டு ஜெபக்கூடத்திற்கு வருகிறார், அதிகாலையில் ஜெபிக்கிறார். லூக்கா நற்செய்தியிலே 5:16 நாம் காணுகிறோம், இயேசுவோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார், இரவெல்லாம் ஜபத்தில் செலவிட்டார். அதிகாலையிலே வந்து சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். எந்த காரியத்தையும் உங்களுடைய குடும்ப வாழ்விலே செய்வதற்கு முன்னதாக அல்லது தனிப்பட்ட வாழ்விலே முயற்சி எடுப்பதற்கு முன்னதாக நீங்கள் ஜெபத்தில் தந்தை கடவுளிடம், நம் ஆண்டவர் இயேசுவிடம், தூய ஆவியிடம், இந்த மூவர் கடவுளிடம் யோசனை கேட்கிறீர்களா? கேளுங்கள், மிகச் சரியான பாதையிலே நடந்து முழு வெற்றியை அடைவீர்கள். God bless you. Praise the Lord.